ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மெடிசினல். உங்களை அனைவருக்கும் மெடிசினல் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோட்ஸ் ஏஎஃப் சிரப். இதோட பயன்கள், பக்க விளைவுகள், விமர்சனங்கள் மற்றும் செய்திகள், இதன் பயன்படுத்தும் முறை இன்றைக்கி நம்ம மெடிசினல் சேனலில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன பெல் ஐக்கன் அமுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். உடனே உடனே டே டு டே அப்டேட்ஸ் கிடைப்பதற்காக கண்டிப்பான இருக்கு. உங்களோட சப்போர்ட் தான் நம்மளோட சேனலின் மேன்மைக்கு, மற்றும் வந்து நம்மளோட சேனலின் முன்னேற்பு வந்து உங்களோட சப்போர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அனைவரும் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த கோட்ஸ் ஏஎஃப்ஓட சிறப்போட பயன்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து மூணு விதமான இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்த்துக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுக்ரால்ஃபேட், ஆக்சிடேசின் அண்டு சைமெத்திகோன் சஸ்பென்ஷன். இது வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ். ஓட இதை யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து இந்த யூஸ் ஆஃப் த்ரீ இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வயிற்று சார்ந்த பிரச்சனைகளுக்கு தான் இது வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த எந்த விதமான பிரச்சனைகளுக்குன்னு கண்டிப்பாக கேட்பீங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோட்ஸ் ஏஎஃப் ரிலேட்டட் டு பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்டது வந்து வயிற்று கோளாறு. அதாவது வந்து வயிற்றில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அனரெக்ஷியா, சாப்பிடவே முடியாதவங்களால என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சாப்பாடை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான அலர்ஜி சென்சேஷன், சாப்பாடே வேணாம் எனக்கு, ரொம்ப வயிற்று வந்து சாப்பாடு பார்த்தா ஒரு நெருப்போடைய ஒரு துளி உள்ள மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வயிற்றுக்குள்ளார இருக்கிற அமிலம், அதாவது ஹெச்சியல் ஆசிட் செக்ரேஷன், ஹெச்சியல் ஆசிட் டீரிடேஷன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன புண்கள் வந்து வயிற்றில் உருவாகும். அந்த மாதிரியான புண்களை வந்து கண்டிப்பாக சரிசமமாக நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்குது இந்த கோட்ஸ் ஏஎஃப் சிரப் ஃப்ரெண்ட்ஸ். அனைவரும் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் ரொம்ப கம்மி விலையில் இது வந்து அவைலபிலிட்டி. அதே வேறு பார்த்தீங்கன்னா இதோட குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீன்ஸ் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது இந்த பாட்டிலோட ஃப்ரெண்ட்லி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப கம்மி விலைன்ட்டு. இது அதே பெரியசாக வாங்கினீங்கன்னா ஃபோர்ட்ஸில் இருக்கிற சுக்ராஃபில்லு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 250 ரூபாய்க்கு இருக்கும். அதே உங்களுக்கு ஒரு 144 ரூபாயில் வந்து உங்களுக்கு சுக்ராஃபேட் சஸ்பென்ஷன் இந்த மாதிரி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட்ஸ் ஏஎஃப் டிடிகே ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, டிடிகே ஃபார்மசூட்டிக்கல்ஸ் தான் இது வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. தாராளமாக நீங்களும் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோட்ஸ் சக்ரால்ஃபேட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நம்மளோட பாடியில் வயிற்றுக்குள்ளார வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இப்போ அதை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்ட்ரோ ப்ரொடக்டிவ் ஏஜென்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் த இன்டஸ்டினல் அல்சர், அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, மற்றும் வந்து மேல்வயிறு மற்றும் கீழ்வயிறு, ஸ்மால் இன்டஸ்டின், லார்ஜ் இன்டஸ்டைனில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோ ஆஃப் ஃபுட்டு கூடியும், மற்றும் வந்து இண்டஸ்ட்ரினல் அல்சர்ஸ் கூடயும் வந்து சரிசமமாக வந்து அழிக்கக்கூடிய தன்மை, நிவாரணம் கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கோட்ஸ் ஏஎஃப் சிரப்புக்கு வந்து அவைலபிலிட்டி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அடுத்ததாக உள்ளடைந்திருக்க பொருட்கள் பார்த்திங்கன்னா சைமெத்திகோன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சைமெத்திகோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது போலிடைமெத்தில் சிலோக்சின்னு சொல்லி ஒரு இதுவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டி ஃபார்மிங் ஏஜென்ட்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன பண்ணுதுன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வயிற்றில் கேஸ் ஃபார்ம் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். கேஸ் ஃபார்மி என்ன, கேஸ் ஃபார்ம் ஆகிட்டு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, வயிற்று வந்து ரொம்ப உப்பிடும் சில பேருக்கு கேஸ் ஃபார்ம் ஆகுறதுனால, மற்றும் வந்து அங்கங்கே ஜாயின்ட் பெயின்ஸ் எல்லாம் வரும் இந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூவால். அந்த மாதிரி அந்த ஒரு சைமத்தின் இருக்கிறதுனால இந்த கேஸ் கூடயும் வந்து வெளியேற்றுறதுக்காக இது நல்ல ஒரு மருந்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து ஆக்சிடேசின் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அல்சரால் உருவாக்கும் ஒரு வலி ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அல்சர் இருந்துச்சுன்னா அப்பப்போ அவங்களுக்கு வந்து வயிற்று வலி அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கும், மற்றும் வந்து அந்த வலிக்கெல்லாம் வந்து நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரு நன்மையாக இருக்குது இந்த கோட்ஸ் ஏஎஃப் சிரப் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட டிஸ்கிரிப்ஷன் முடிச்சு. அடுத்ததாக இது வந்து நம்ம நீண்ட நாட்கள் எடுப்போமே, கண்டிப்பாக நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட் வரும்னு பார்த்திங்கன்னா, இது வந்து நீண்ட நாட்கள் மற்றும் வந்து அளவுக்கு அதிகமாக போனீங்கன்னா கண்டிப்பாக எந்த விதமான பிரச்சனைகள் வரும்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அப்புறமா பேக் பெயின் மீன்ஸ் வந்து முதுகு வலி ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கும். இன்சோம்னி ஆகும் மீன்ஸ் வந்து ராத்திரியில் தூக்கம் இல்லாமல் போகிறது. அப்புறம் வெட்டிகோ, தலை சுற்றுதல், வாமிட்டிங் மீன்ஸ் வாந்தி வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கும். எடிமா, வீக்கம், தண்ணியோட வீக்கம், ஸ்கின் ரேஷஸ், சரிப்புகள் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கும். இது எடுக்கும்போது எந்தெந்த விதமான மருந்துகள் எடுக்கக்கூடாது, இன்ட்ராக்ஷன்ஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த சுக்ரால்ஃபேட் எடுத்திங்கன்னா ரானிடின் எடுக்கக்கூடாது, கீட்டோகோனசோல் எடுக்கக்கூடாது, தயோஃபிலின், ஃபெனிடோயின், சிமெண்டிடின் மற்றும் டிகாக்சின், இந்த விதமான மருந்துகளை வந்து இது கூட சேற்றி எடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இன்ட்ராக்ஷன்ஸ், பரிமாற்றங்கள் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கும்போது இந்த மாதிரி யோசித்து எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் இதோட கண்டிப்பாக நம்மளோட ட்ரக் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.